வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது வந்து நம்ம செகண்ட் 30-day சேலஞ்ச். முதல் 30-day சேலஞ்ச் சோஷியல் மீடியா டீடாக்ஸ். அந்த காணொலி நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பட்டன் கீழே அதோட லிங்க்கு தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் அந்த சேலஞ்சை எடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இந்த செகண்ட் 30-day சேலஞ்ச் என்ன? நான் இந்த 30-day சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணனா, இல்லை பாதியிலே நிறுத்திட்டேனா, இதில் நான் ஃபீல் பண்ண நல்லது கெட்டது, இதில் நான் கற்றுக்கின விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் தான் இந்த காணொலியில் உங்களோட பகிர போகிறேன். நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். Good morning everyone. Today is 11th of July. Time is around 5 a.m. I guess. So it's raining today also, and it's raining heavier than yesterday. Let's hope it stops after some time so that we can go and do some exercise. லைட்டிங் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டிங் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் 30-day சேலஞ்ச் என்னென்னா, வந்து 30-day ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது தான் நான் செகண்ட் 30-day சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். என்னென்னா, டெய்லியும் மார்னிங் 4:30 a.m. எழுந்துக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த 30-day சேலஞ்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இந்த 30-day சேலஞ்சை நான் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து, இந்த லாக்டவுனில் எல்லாருமே ரொம்ப லேசி ஆகிட்டோம், எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, வந்து சரி ஒரு 30-day சேலஞ்ச் மாதிரி எடுப்போம், நம்மளுக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்ன்ட்டு தான் இந்த செகண்ட் 30-day சேலஞ்ச் நான் எடுத்தேன். காக்கா கற்றுக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரின்ட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் முன்னாடியே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணுன்னா சும்மா எழுந்துட்டு அப்படியே வேஸ்ட்டாக உட்காந்துட்டுருக்கிறது நோ யூஸ். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, சரி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம், டெய்லி மார்னிங் எழுந்துன்ட்டு நான் வந்து டெய்லியும் மாடியில் வந்து நடக்க ஆரம்பித்தேன். நீங்கள் என்னோடய அந்த 8 ஷேப் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மாடியில் நம்ம அந்த ஷேப்பு 8 ஷேப் போட்டு வாக்கிங்காக வச்சுருக்கோம். சரி அந்த ஷேப்பில் நடக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். உங்களுக்கு 8 ஷேப்னால் என்னென்னு தெரியலன்னா, அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரின்ட்டு டெய்லியும் அதுவும் நடக்க ஆரம்பித்து, அதே சைட் பை சைடு வந்து கொஞ்சம் ஆன்லைனில் சில கோர்சஸ் அந்த இதெல்லாம் கூட நான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுவும் ஒரு 2 வீக்ஸ் கோர்ஸ் ஒன்று இருந்தது, அதுவும் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ, டெய்லியும் வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணேன், டே 1 டே 2 சொல்லிட்டு.
நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரும், இல்லைன்னா இங்கே சைடில் அடிக்கடி உங்களுக்கு வந்து போகும். கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய எல்லா அப்டேட்டும் அதில் தான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு சான்ஸாக இருக்கும். நீங்கள் என்னோடய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போவோம். இப்போ என்னென்னா வந்து டெய்லியும் வந்து மார்னிங் 4:30-5 o'clock எழுந்து வாக்கிங் போகிறது, அந்த கோர்ஸ் போகிறதுன்ட்டு நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனால் நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் வந்து ஃபஸ்ட்டு லெசன் வந்து பிளான் பண்ணணும், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுன்றது கற்றுக்கிட்டேன். அந்த 2 weeks கோர்ஸ் முடித்த அப்புறம் அந்த மார்னிங் டைமில் எனக்கு என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு எந்த ஐடியாவும் வரலை. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த எழுந்துக்கிறதுக்கான அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. என்ன தான் நான் ஒரு சேலஞ்ச் எடுத்து மெயினாக சோஷியல் மீடியாவில் இந்த சேலஞ்சை வந்து நான் ஓப்பனாக டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கு முதல் காரணம் வந்து, இஃப் யூ கோ பப்ளிக் யூ வில் ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நம்ம பப்ளிக்காக ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணுறோன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து முதல்ல சோஷியல் மீடியாவில் டெய்லியும் அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருந்தும் கூட எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இந்த ஃபேக்டர் இருந்தது, ஐயோ இன்றைக்கி வந்து அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்காகவாவது நான் வந்து காலையில் எழுந்துக்க ஆரம்பித்தேன். அது வந்து அந்த பப்ளிக் ஃபேக்டர் எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த கோர்ஸ்லாம் முடித்த அப்புறம் எனக்கு வந்து ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்து என்னடா பண்ணுறது, கோர்ஸும் முடிஞ்சிருச்சு, வெறும் எக்ஸசைஸ் மட்டும் மேக்ஸிமம் 1 hour வாக் பண்ண முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு ஒரே இதுவாகி நான் ஆரம்பித்தது. அந்த டைம்லேயே எனக்கு வந்து பிளானிங் கரெக்டாக இல்லாததுனால கொஞ்சம் நான் ஃபெயில் ஆக ஆரம்பித்தேன் இந்த சேலஞ்சில். அடுத்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வந்துடுச்சு. இந்த சேலஞ்சினால் வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நான் வீட்டில் இருக்க அந்த டென்ஷன்னால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு கண்டினியூஸாக 2 days ஹெட்ஏக் வந்தது. அதுக்கப்புறம் பாடியில் மசில் வந்து இங்கே பிடிச்சிக்கிட்டு ஒரு 3 நாள் வந்து சுத்தமாக எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இதனால் நான் என்ன ஆச்சுன்னா, இந்த 30-day சேலஞ்சிலேருந்து ஒரு பிரேக் மாதிரி எடுத்தேன். நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், என்னென்னா ஓகே உடம்பு சரியானவுடனே நம்ம திரும்பி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும், நான் கற்றுக்கிட்ட 2nd லெசன் இது தான், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சீட் டே, இந்த பிரேக் அந்த மாதிரி எதுவும் எடுக்காதீங்க. அந்த விஷயத்தை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த விஷயத்தில் அப்படியே 100% போயிட்டே இருங்க, நடுவில் ஸ்டாப் பண்ணாமல். நிறைய பேர் வந்து இந்த டயட்லாம் இருக்கும்போது சீட் டே இந்த டே அப்படிலாம் எடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இந்த விஷயம் இந்த பிரேக் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் நான் எடுத்தேன். ஆனால் திரும்பி என்னால் இந்த 30-day சேலஞ்சை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. என்னால் நான் வந்து பிரேக் பண்ணி டிஸ்கண்டினியூ ஸ்டாப் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நடுவில் இந்த சீட் டே, பிரேக்கு, என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி வரணும் அப்படின்ட்டு நினச்சா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுதான் நான் உணர்ந்த 2nd விஷயம். ஸோ மேக்ஸ் மொத்தமாக நான் எத்தனை நாள் சேலஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 3 days 20 days நான் வந்து கண்டினியூஸாக இந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த சேலஞ்ச் வந்து எனக்கு வந்து நான் முடிக்காமல் போனதே எனக்கு ஒரு விதத்தில் நான் ஒரு சக்ஸஸ்ன்னு தான் சொல்லுவேன். நான் சக்ஸஸாக முடிச்சிருந்தால் இந்த அளவுக்கு நான் லெசன்ஸ் கற்றுந்திருப்பேன்னு தெரிஞ்சிருக்காது. ஒழுங்காக பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், என்ன பண்ணணும் அடுத்து, அந்த டேவே நான் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருந்தேன் அந்த 30-day சேலஞ்ச் அப்போ. ஸோ இதெல்லாம் வந்து நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பித்து அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கட்டும், அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். 3rd வந்து ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் நடுவில் நம்ம ஒரு நாள் சீட் டே இல்லை இந்த இன்றைக்கி பிரேக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த பிரேக்கே வந்து ஒரு நாள் எடுத்தால் நம்ம அடுத்து எவ்வளோ எப்படி நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணாமல் நம்ம வந்து நம்மளே ஏமாற்றிக்கிறோம் பிரேக்குன்ற பேரில்ன்றத்தையும் கற்றுக்கினேன். இதெல்லாம் சேர்த்து ஒன்றுமே எனக்கு வந்து ஒரு நல்ல புரிதலை தந்திருக்கு. ஓகே, அடுத்து நான் 30-day சேலஞ்ச் எடுக்கும் போது நான் என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நான் வந்து என்னை வந்து சேஞ்ச் பண்ணணும், எந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணுன்றது எனக்கு நல்லாவே இந்த 30-day சேலஞ்ச் வந்து எனக்கு புரிய வச்சுருக்கு. உங்களால் இந்த 30-day சேலஞ்ச் எடுக்க முடியுமா? உங்களால் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள், நானும் பார்த்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் வேறு என்ன 30-day சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு அடுத்து 30-day சேலஞ்ச் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை.
அடுத்து நான் என்ன 30 டே சேலஞ்ச் பண்ணணும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு தருணத்தில் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.